நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் இந்த ரெக்டாங்கிள் க்ரோ பேக்கை பற்றி கேட்டிருக்காங்க. இதை வந்து ஏற்கனவே வீடியோ நான் பதிவிட்டிருக்கேன். இந்த க்ரோ பேக் செஞ்சதை இருந்தாலும் க்ளோஸ் அப்பில் இல்லை, எங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால் இன்றைக்கி இந்த தொட்டி அறுவடை முடிஞ்சு இதை அப்படியே வச்சுருக்கேன். இந்த மண்ணை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இந்த தொட்டி எப்படி செஞ்சேன் அப்படின்றத மறுபடியும் ஒரு தடவை இதை காமிக்க போகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த தொட்டியை வந்து நம்ம பிரிக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய ட்ரிப் லைன் எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணணும். இதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த தொட்டியை வந்து காமிக்க முடியும். அதனால் இந்த மண்ணெல்லாம் எடுத்து நான் வேறு தொட்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த ட்ரிப் லைன்லாம் பிரிக்கிறது ரொம்ப ஈஸி தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக் தான் போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். இது ரிமூவபிள் டேக் தான். இந்த ரிமூவபிள் டேக் இருக்கிறதால இது எல்லாமே ஈஸியாக பிரித்து எடுக்கிற வசதியாக இருக்கும். இது நம்ம சம்மர் டைமில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வின்டர் டைமில் தேவையான கரெக்டி எடுத்து இருக்கிறதா நான் இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேக்லாம் பறிச்சாச்சு. இப்போ இந்த டேக்லாம் பிரித்து இந்த ட்ரிப் லைன் ஓஸ் மட்டும் தனியாக எடுத்து ஓரமாக வச்சுடுறேன். ஏன்னா இது இருந்துன்னா உங்களுக்கு வந்து தொட்டியை பிரித்து காமிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அதை கழட்டி தனியாக வச்சுருக்கேன். இதிலிருந்து ஓஸ் டேகும் எடுத்துட்டேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் டேக். இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக அந்த டேக்லாம் பிளாஸ்டிக் டேக்லாம் வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. இது வந்து ரீயூஸ் பண்ணக்கூடிய டேக். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மண்ணை பூரா எடுத்து வேறு ஒரு தொட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு புதுசாக இந்த பேகை மட்டும் எப்படி செய்கிறது, இந்த பேக் அடியில் எப்படி என்ன பண்ணியிருக்கேன்றத உங்களுக்கு தனியாக காமிக்க போகிறேன். இப்போ என் தொட்டியில் இந்த மொத்த மண்ணும் எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேரலில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெக்டாங்குலர் பேகை நான் வந்து தனியாக எடுத்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். பேக் இதை எப்படி செஞ்சுருக்கேன், இதுக்கு பேலட் எப்படி வச்சுருக்கேன், அது இல்லாமல் சைடில் வந்து பைப்பில் எல்லாம் எப்படி சப்போர்ட் கொடுத்துருக்கேன்றதான் மறுபடியும் ஒரு தடவை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன், அது இருந்தாலும் சரியாக புரியல. கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காமிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த தடவை நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் எல்லாமே காமிக்கிறேன். இந்த எல்லா ஃபிட்டிங்ஸும் எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த பேக்கில் இருந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இந்த பேக்கை நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாமே எதுக்காக கட்டியிருக்கேன்னா சைடில் வந்து வெயிட்டுக்கு வந்து கீழே இறங்கக்கூடாது அப்படின்னாக்கா தான் கட்டியிருக்கேன். இல்லை நீங்கள் மேலே வந்து அப்படியே பாக்கெட் வர்ற மாதிரியே நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது கேட்டு வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி ஈஸியாக அந்த பைப்பில் இன்செர்ட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கேட்டிருக்கேன். இனி வரக்கூடிய இனி நம்ம நண்பர்களுக்கு வாங்கக்கூடிய பேக்கில் அந்த மாதிரி பாக்கெட் வச்சு நான் வாங்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ இந்த பேக் எல்லாமே காட்டியாச்சு. இது எல்லாமே நான் மடித்து எடுத்துடலாம். இப்போ இது அடிப்பகுதியிலேருந்து பேலட் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இந்த பேலட் கிடச்சா வாங்கி பயன்படுத்தலாம். பேலட் இல்லைனா நமக்கு மார்க்கெட்டில் ட்ரைன் செல்ஸ் கிடைக்குது. ட்ரைன் செல்ஸ் கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் கம்மி தான். போகிறேங்க, நாங்கள் மொத்தமாக கையில் தூக்க முடியும். இப்போது மண்ணெல்லாம் எடுத்துக்கப்புறம் இதெல்லாம் ஈஸியாக கையில் தூக்க முடியும். இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்றது நான் உங்களுக்கு வந்து இப்போது செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த கம்பி வந்து அடிஷனல் சப்போர்ட் தான் கட்டியிருந்தேன். ஆனால் இந்த கம்பி தேவையில்லை. இது மொதல் மொதல் தயாரித்த தொட்டின்றதால இது கம்பி கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் தயாரித்த தொட்டிக்கு எதுக்குமே இந்த கம்பி கட்டலை. ஏன்னா நீங்கள் மேலே இழுத்து கட்டும்போது அந்த டைட்லேயே வந்து தொட்டி வந்து கீழே சாயாமல் க்ரோ பேக் கீழே சாயாமல் நல்லா நிற்கிது. அதனால் இந்த கம்பி தேவையில்லை. இந்த பேலட்டோட சும்மா கயிறு தான் வச்சு கட்டியிருக்கேன். இந்த நீங்கள் கயிறு கழட்டி இந்த பேலட்டும் எடுக்கலாம். இப்போ இந்த பேலட்டை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த பேலட்டோட வெயிட் எவ்வளோன்றதும் காமிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த இதுக்கு மேலே ட்ரைன் செல்ஸ் யூஸ் பண்ணிணா உங்களுக்கு இன்னும் இதை விட இன்னும் வெயிட் கம்மியாக கிடைக்கும். இந்த பேலட் வந்து எதுக்காக வச்சுருக்கேன்னா பேக் வந்து அடியில் அன்னிவனாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பேலட் வச்சுருக்கேன். இப்போ இந்த பேலட்டு இல்லைன்னா உங்களுக்கு பேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் உள்ளார வெயிட் இறங்கிடும். அதுதான் நான் பேலட் வச்சுருக்கேன். ஸோ இல்லை இந்த பேலட் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி அகலமும் 2 அடி நீளமும் இருக்குது. அதனால் 2 பேலட் வந்து இதில் செட் பண்ணியிருக்கேன் மொத்தம் 5 அடிக்கு. ஸோ இப்போ மிஞ்சி இருக்கக்கூடியது நமக்கு இந்த ஃப்ரேம் மட்டும்தான். இந்த ஃப்ரேமோட வெயிட் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் இதை உங்களுக்கு பிரித்து கூட வேணால் காமிக்க போகிறேன். இப்போது பாருங்கள், இப்போ நம்ம இதை டிஸ்மெண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நடுவில் வரக்கூடிய அளவுகள்லாம் நான் லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா மறுபடியும் நம்ம ஒவ்வொன்றும் அளவு எடுத்துகிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம்னா ஈஸியாக அதே இடத்த வச்சு ஃபிட் பண்ணுறது வசதியாக இருக்கும். ஆனால் நம்ம டிஸ்மெண்டில் பண்ணி மறுபடியும் அசம்பிள் பண்ணும்போது திருப்பி அளவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே எடுத்து டக்கு டக்கு நம்ம மாட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது இந்த மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்னரில் வர வேண்டியதெல்லாம் மார்க் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நடுவில் எங்கே இருந்தோ அது மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதும். இப்போது இந்த ஸ்டாண்டை நம்ம டிஸ்மாண்ட்லிங் பண்ணுறதுக்கு அலன் கீ பயன்படுத்தணும்.
ஸோ நம்ம கையில் ஓவனாக குவாலிட்டி உங்களுக்கு காமி இது மாதிரி அலுக்கு பயன்படுத்தணும். நான் ஓவனாக குவாலிட்டி காமிச்சிட்டதுன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப ஆகும். அதனால் வந்து இந்த ட்ரில்லிங் மிஷினில் நேரில் வந்து ட்ரில்லிங் மிஷினோட வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ட்ரில்லிங் மிஷினில் ஒரு அலன்கியை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த அலன்கியை வச்சு தான் நான் இப்போது எல்லாத்தையுமே வந்து லூஸ் பண்ணுறேன். இதை லூஸ் பண்ணிவிட்டு டக் டக்குன்னு எல்லாத்தையுமே நம்ம வந்து குவாலிட்டி போட முடியும். ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம டிஸ்மேண்ட்லிங் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இதை க்ளோஸ் அப்பில் காமிக்க சொல்லி கேட்டிருந்ததால தான் நான் இதை உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். பிரிச்சுட்டு ஒவ்வொன்றும் எவ்வளோ வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். சிம்பிள் எல்லாமே தனித்தனியாக ஈஸியாக வந்து கலந்து வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே ஈஸியாக பண்ணிக்கலாம். பலன்கின்றதால உங்களுக்கு எல்லாமே கலட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற நார்மல் ஸ்கூல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் அவுட் ஆகிற சான்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் த்ரெட் அவுட்டும் ஆகாது. ஸோ இப்போ லெக்கில் பண்ணியாச்சு. நான் இப்போ உங்களுக்கு எப்படி அசம்பிள் பண்ணி காமிக்க போகிறேன் பாருங்கள். ஸோ இது ரெண்டு பேஸ், இது ரெண்டும் பேஸ், இது ரெண்டும் லெக்கு, இது ரெண்டும் பேஸ், நடுவில் இருந்த பைப்பு, இது வந்து டாப்பில் இருந்த பைப்பு. இது பார்த்தீங்கன்னா பேஸுக்கும் டாப்புக்கும் லிங்க் கொடுக்கக்கூடிய பைப்பு. இது இது வந்து டாப் லிங்க் பைப்பு, இருந்தாலும் கார்னர். இது மொத்தமே நம்ம வெயிட் போட்டு பார்த்தலாம் எவ்வளோ வெயிட் வருதுன்னு சொல்லிட்டு. இந்த மொத்த பைப்பையும் சேர்த்து மொத்தம் ஒரு இடத்துல கட்டி வச்சுருக்கேன். இந்த பைப்பை நான் வந்து உங்களுக்கு வெயிட் போட்டு காமிக்க போகிறேன். ஜீரோல் இருக்குங்களா? நான் இப்போது உங்களுக்கு தூக்கி மாட்டி காமிக்க போகிறேன். ஸோ இந்த மொத்தமாக ஒரு தொட்டிக்கு தேவையான பைப் எல்லாத்தையுமே இதில் கட்டி வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு நான் வெயிட் போட்டு காமிக்க போகிறேன். இதோட மொத்த வெயிட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ஜீரோல் இருக்குது. இப்போது இந்த பைப் எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி அதில் ஹேங் பண்ண போகிறேன். ஸோ ஒன்பது கிலோ 840 கிராம் கிட்டத்தட்ட வருது. அதாவது 10 கிலோக்குள்ளே வருது மொத்தமாக இந்த மெட்டீரியலோட வெயிட்டு. இப்போது இதுக்கு மேலே நான் வந்து பேலட்ஸ் வைக்கிறேன். அந்த பேலட்ஸோட வெயிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பேலட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை விட நீங்கள் ட்ரெயின் செல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் ரொம்ப கம்மியாக வரும். இப்போ ஜீரோ பண்ணியாச்சு. இந்த பேலட் ஹேங் பண்ணுறேன். இந்த பேலட்டு கிட்டத்தட்ட நமக்கு 4 கிலோ 330 கிராம் வருது. ஸோ இது ஒரு 5 கிலோன்னு எடுத்துப்போம். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோவில் இந்த 5 அடி நிலம், 2 அடி அகலம், 1 அடி உயரம் கொண்ட பேக் நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ வித்து கிளாம்போடவே நான் வச்சுருக்கேன். இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செடிகளுக்கு ஹேங்கிங் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம இதோட வெயிட்டையும் பார்த்துடலாம். இது வந்து நீங்கள் செடி கட்டுறதுக்கு வேணும் அப்படின்னா அது மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் ஸ்டாண்ட் மட்டும் செஞ்சு தோட்டம் வச்சுக்கலாம். இப்போது இந்த ஹேங்கிங் பைப்போட வெயிட்டும் எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஹேங்கிங் பைப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிலோ 990 கிராம் வருது. அதாவது நியர்பை 5 கேஜி. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் ஒரு 10 கேஜி, பேலட் ஒரு 5 கேஜி, இது ஒரு 5 கேஜி, மொத்தமே 20 கேஜியில் நமக்கு வந்து ஒரு தொட்டி ரெடி ஆயிரும். இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு கடப்பாக்கல்ல பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே வந்து 25 கிலோ வரும் கிட்டத்தட்ட. அப்போது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க எவ்வளோ வரும் அப்படின்றத. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கடப்பாக்கல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் வரும். ப்ளஸ் செங்கல்லாம் வைக்கணும், நமக்கு இது எதுவுமே தேவையில்லை, வெறும் பைப்பிலே நிற்கும். இப்போ நிறைய நண்பர்களுக்கு வந்து ஒரு டவுட் வருது, இது வந்து மெட்டல் பைப்பாக பிவிசி பைப்பான்னு இப்போ நிறைய பேர் டவுட் பண்ணுறாங்க. இது வந்து உள்ளார வந்து மெட்டல் பைப் இருக்கும், வெளியே வந்து பிவிசி கோட்டாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பைப்பு, அவங்கள பிரித்து காமிக்கிறதுக்காக இதை எடுத்து வந்து வச்சுருக்கேன். ஸோ உள்ளார ரெஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக மேலே ஒரு பிவிசி கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓப்பன் ஆனதால் ரெஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது ஒரு பிவிசி கோட்டிங், உள்ளார வந்து அயன் பைப் இருக்கும்.
நிறைய பேர் இது பிவிசி பைப் பிவிசின்னு சொல்கிறாங்க. பிவிசி பைப்பில் கண்டிப்பாக இந்த லோடு தாங்காது, நம்ம அயன் பைப் தான் போடணும். இது பிவிசி கோட்டட் அயன் பைப் இது. இது கிடைக்கிறவங்க பயன்படுத்தலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஜிஐ பைப் பயன்படுத்தலாம். ஜிஐ பைப் கூட வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காது. இதோட சைஸ் டயாமீட்டர் என்னென்னு நான் சொல்கிறேன். இந்த பைப்போட டயாமீட்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு, ஓகேங்களா? 1 இன்ச்சு அகலம் இருக்குது மொத்தமாக. இப்போ இந்த கிளாம்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட் ஆன்லைன் ஷாப் அல்லது அலி எக்ஸ்பிரஸில் கிடைக்குது, நீங்கள் வாங்கிக்கிங்க. நான் வந்து ஸ்கிராப்பில் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அலன்கி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள் இந்த அலன்கியோட 5 mm சைஸ் அலன்கி. இந்த அலன்கியை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வெரைட்டி ஆஃப் கிளாம்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் கிளாம்ப். உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொன்றும் நான் முதல்ல காமிச்சிடுறேன். நான் இது ஸ்ட்ரைட் கிளாம்ப் பாருங்கள். இது வந்து 90 டிகிரி வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டிங்க அலன்கி டைட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சுன்னா 90 டிகிரி வந்து இது இருக்கும். நீங்கள் வேணுங்கிற இடத்துலாமே இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரைட் கிளாம்ப். இது வந்து பார்த்திங்கன்னா 4-way கிளாம்ப். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு பைப், இந்த பக்கம் ஒரு பைப்பும், இந்த பக்கம் ஒரு பைப், இதில் ஒரு பைப், நடுவில் ஒரு பைப், மொத்தமாக பார்த்திங்கன்னா 4-way ஜங்ஷன் எங்கேயாவது தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்டாண்டில் இந்த மாதிரி கிளாம்ப்லாம் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன கிளாம்ப் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அடுத்தா பார்த்திங்கன்னா இது எல் கிளாம்ப். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு பைப் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு பைப் இன்சர்ட் பண்ணலாம். நம்ம இது வந்து நம்ம இந்த ஸ்டாண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் எல் கிளாம்ப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் 90 டிகிரி கிளாம்ப், இப்படி ஃபிட் பண்ணுறதுக்காக. ஸோ ஏதாவது ஹேங்கிங் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம இது யூஸ் பண்ணலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து பேரலல் கிளாம்ப். ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் பைப் வந்து ரொம்ப ஷார்ட்டாக எடுத்துட்டீங்க ஒரு இடத்துல, இன்னொரு ஜாயின் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பைப் வந்து பேரலல் போடுறது, ரெண்டு லைன் பேரலைன் எடுத்துன்னு போகிறதுக்காக கிளாம்ப் இது. அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டென்ஷன் கிளாம்ப். இப்போ நீங்கள் ஒரே தொட்டியை மூணு தொட்டியை ஒரே ஜாயின்ட்டில் எடுத்துகிட்டு போனோன்னா இங்கே ஒரு பைப் இருக்கும், சென்டரில் ஒரு பைப் இதில் வந்து வருது. அடுத்து நீங்கள் வேணால் இந்த பக்கம் ஒரு பைப் ஜாயின் பண்ணி அப்படியே நீங்கள் கண்டினியூட்டி எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கான கிளாம்ப்பு இது 90 டிகிரி கிளாம்ப் தான் இருக்கும், நீங்கள் பார்த்துட்டீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பந்தல் அமைச்ச ஒரு வீடியோ போட்டதான் பார்த்திங்கன்னா, வேணுங்கிற டிகிரியை வந்து நீங்கள் சாய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாம்ப் இது. ஸோ இது என்ன பண்ணுனா உங்களுக்கு ஒரு சைடு ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம், இந்த சைடு வந்து ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் எந்த கிளாம்ப் வேணால் நீங்கள் எந்த பைப் வேணால் அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த டிகிரியும் வைக்கலாம். இப்போ நீங்கள் 90 டிகிரி வைக்கலாம், 85, 70, நீங்கள் எந்த ஹேங்கில் வேணாலும் இதை திருப்பிட்டு இதை டைட் பண்ணிட்டீங்கன்னா ஹோல்ட் ஆகிரும். இப்போ உங்களுக்கு டைட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஆங்கிளே வச்சு இதை டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் நீங்கள் மாற்ற முடியாது. சப்போஸ் நம்ம பந்தல்லாம் அமைக்கிறதுக்கு இந்த தொட்டியோடு சேர்ந்து ஒரு பந்தல் அமைச்ச வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இதை வந்து விரிக்க முடியாது, நீங்கள் மறுபடியும் இதை லூஸ் பண்ணால் தான் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி பல வகையான கிளாம்ப் நம்மகிட்ட இருக்குது. இருந்தாலும் நம்ம பயன்படுத்த போகிறது பார்த்திங்கன்னா இந்த தொட்டிக்கு இந்த எல்லா கிளாம்புமே கிடையாது. ஓன்லி ஒரு ஸ்ட்ரைட் கிளாம்ப் ஒரு 8 நம்பரும் எல் கிளாம்ப் ஒரு 8 நம்பரும் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த தொட்டியை உங்களுக்கு பிரித்து காமிச்சேன். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருந்தால இந்த தொட்டியை அசம்பிள் பண்ணுற வீடியோவை அடுத்த வீடியோவாக பதிவிடுறேன், மறக்காமல் பாருங்கள். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணாகாரன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.